நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்கள் பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். www.john-giftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன பேச போறேன்னா, எப்படி உங்களுக்கானதை அடையிறதுக்காக நீங்க போராடுறது அப்படின்னு தான். போராட்டம் அல்லது சண்டை அப்படின்ன வார்த்தையை சொன்னதுமே இது ஒருவேளை உங்களுக்கு கிறிஸ்தவ பார்வையில் இல்லாதது மாதிரி தோணலாம். ஏன்னா கிறிஸ்தவங்க நாம அன்பதான காட்டணும், கிறிஸ்தவங்களான நாம சமாதானத்தில் ஒற்றுமையாக தானே நடக்கணும், இதெல்லாம் அதற்கான இடங்களில் சரிதான். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட பிள்ளைகளான உங்களுக்கு அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களை வச்சிருக்கிறாரு. அது உங்களுடையது. நீங்கள் அடைய வேண்டிய ஒரு இலக்கு உங்களுக்கு உண்டு. உங்கள் கரங்களில் உங்களுக்கான அழைப்பு இருக்குது. உங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு அழைப்பும் நோக்கமும் பொறுப்பும் உண்டு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க சண்டை போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது உங்களுக்கானதுக்காக நீங்க போட வேண்டிய சண்டை தான் அது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கானதுக்காக நீங்க போராடாம இழந்துட்டு இருக்கிறீங்களா? ஓ, நான் மக்கள் முன்னாடி மென்மையா நடந்துக்கணும் அப்படின்னு போராடாம இருக்கிறீங்களா? இதை பத்தி யோசிங்க. நான் மார்க்கு 10:46 52 வரைக்கும் இருக்கிற நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவரோட வார்த்தையை பேச போகிறேன். பர்திமேயோ என்கிற ஒரு பார்வையற்ற மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் தாவீதின் குமாரனாகி இயேசு அந்த வழியே போறாருன்னு ஒரு செய்தியை கேள்விப்படுறான். அதனால அவன் சத்தமாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு சொல்லி கத்துறான். ஆனால் 48 சொல்லுது, அங்கிருந்த நிறைய பேர் அவனை அதட்டுறாங்க, வாயை மூடுன்னு சொல்கிறாங்க. அங்கிருந்த நிறைய பேர் கூச்சல் போடாத, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாதன்னு சொன்னாங்க, வாயை மூடு பேசாதன்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய முரண் பாருங்க. இயேசு அங்கே வந்தப்ப அவர் கூட வந்தவங்க இயேசுவை பின்பற்றினவங்கன்னு வேதம் சொல்லுது. அவர் கூட ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அவர்கள் இயேசுவை பின்பற்றுறவங்க. இயேசு பின்பற்றுற அவங்க தான் அந்த பார்வை இல்லாத மனுஷனை பார்த்து வாயை மூட சொல்கிறாங்க. சில மொழிபெயர்ப்பு சொல்லுது அமைதியாக இருக்க சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் பாருங்க, இன்றைக்கும் கூட உங்களை பார்த்து சிலர் சொல்லலாம், உன்னோட கனவுல பின்தொடர்ந்து போகாத நிறுத்து, உன்னோட ஆசைகளை பின்தொடர்ந்து போகாத நிறுத்து, ஆண்டவர் உன்னை அழைச்சதை நோக்கி போகாத, ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடு, மற்றவங்கள மாதிரி பேசாமல் எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடு, நீ இருக்கிற இடத்துலையே இருன்னு உங்களை தடுக்கிற சிலர் இங்கே இருக்கலாம். இப்படி தான் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அந்த மனுஷன் நிறுத்தலை. பாருங்கள், உங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, இருங்க, நான் உங்களுக்கு இடையூறு செய்ய விரும்பலை, உங்களை தொந்தரவு செய்யலை, நீங்கள் போங்க, நான் இப்படியே இங்கே உட்காந்து என் மீதி வாழ்நாளையும் பார்வை இல்லாமலே கழிச்சிடுறேன்னு அந்த மனுஷன் இருந்துடலை. பர்திமை அப்படி செய்யலை. மக்கள் அவனை பேசாதன்னு சொன்னப்ப அவன் இன்னும் அதிகமாக சத்தமாக கூப்பிட்டான். இந்த வார்த்தை யாருக்காக வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் ஒருத்தர் உங்களோட ஆவியில் நீங்கள் இதை வச்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்கு எதிர்ப்பு வருதா? நீங்கள் நிறுத்தக்கூடாது. பேசாத, அமைதியாயிரு, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடு, உன்னோட கனவுகளை பின்தொடர்ந்து போகாத, ஆண்டவர் உன்னோட ஆவியில் கொடுத்துருக்கிற ஏவுதல் நோக்கி போகாதன்னு மக்கள் உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? நீங்கள் நிறுத்தாதீங்க, இன்னும் தொடர்ந்து போங்க, இன்னும் அதிக சத்தமாக கூப்பிடுங்க, நீங்கள் உறுதியாக தீவிரமாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கானதை அடையிற வரைக்கும் நான் நிறுத்த போகிறதில்லை. ராஜாதி ராஜாவோட கர்த்தாதி கர்த்தாவோட பிள்ளையாக இருக்கிற என்னோடதை நான் அடையிற வரைக்கும் காத்துருங்க. பர்திமேயு அடைஞ்ச அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்களா? எல்லாம் எதிர்ப்பாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். ஆமாம், சிலர் அவனை ஒரு தொந்தரவாக நினைச்சாங்க. பாருங்க, நானும் ஆண்டவர் சொன்னதை பின்பற்றி நான் போகிறப்ப நிறைய எதிர்ப்பை எதிர்கொண்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, வழக்கமான ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துடு, எல்லாரையும் போல நீயும் இருக்க வேண்டியதானே, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. என்ன ஊழியம், இதெல்லாம் விட்டுரு அப்படின்லாம் சொன்னாங்க.
ஆனால் எப்பெல்லாம் நான் அதிகப்படியான எதிர்ப்புகளை பார்க்குறேனோ அப்பெல்லாம் நான் இன்னும் உறுதியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களில் நான் இன்னும் உறுதியாக பற்றி பிடிச்சிக்குவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பிடிச்சிக்குவேன். ஆண்டவர் எதற்காக என்னை அழைச்சாரோ அதை செய்வேன். ஆண்டவரோட பிள்ளையான எனக்கு அவர் வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போடுறான், ஓ என்னப்பா இவன் இப்படி கத்துறான், இப்படி மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு மற்றவங்க நினச்சிருக்கலாம். அப்படி தான் அது எல்லாருக்கும் தோணியிருக்கும். ஆனால் இந்த மனுஷன் அவனுக்கானதை பெற்றுக்கொள்ளத்தான் அவன் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். மற்றவங்களுக்கு கண்கள் இருந்தது, ஆனால் இந்த பார்வையில்லாத மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் கண்கள் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, சுற்றி இருக்கிறவங்களுக்காக அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்க உங்களை பாராட்டணும் அப்படின்றதுக்காக, இப்படி தான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க உங்களை சொல்லணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களை செய்ய சொல்கிறத நீங்கள் நிறுத்துறீங்களா? அப்படி தான் பர்திமேய்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் பாருங்கள் வாழ்நாள் முழுசும் பார்வை இல்லாமல் இருக்க போகிறது பர்திமேயு தான். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேசாமல் இருன்னு அவனை அதட்டின அந்த மக்கள் அவனுக்கு வந்து எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல. அவனை பற்றி அவங்க கவலைப்பட போகிறதில்ல. அடுத்த நிமிஷமே அவனை அவங்க மறந்துடுவாங்க. போதும் நிறுத்துன்னு உங்களை மற்றவங்க சொன்னாலும் கூட, பேசாமல் அமைதியாக இருன்னு மற்றவங்க சொன்னாலும் கூட, இன்னும் அதிகமாக நீங்கள் சத்தம் போடுவீங்களா? உங்களோட இலக்குக்காக, உங்களோட ஒன்றிற்காக, அது இடைஞ்சலாக தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் போராடுவீங்களா? அதுக்காக போராடுங்க. ஏன்னா ஆண்டவரோட பிள்ளையான உங்களுக்கானது அது. அது நீங்கள் இழந்துட்டா அது உங்களுக்கான இழப்பு தான், மற்றவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. உங்களை நிறுத்த சொன்ன மற்ற எந்த மனுஷங்களும் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காயங்களை கட்ட போகிறதில்லை, நீங்கள் மட்டும்தான் அதை அனுபவிப்பீங்க. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வைக்கிற சவால் இது தான். உங்களுக்கானதுக்காக நீங்கள் போராடுங்க, உங்களோட இலக்குக்காக நீங்கள் போராடுங்க. நான் இன்னும் அதிகமாக கத்துவேன்னு சொல்லுங்கள், நான் அதை அடைஞ்சே தீருவேன்னு சொல்லுங்கள். மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. யாராவது என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன, அவங்க அப்படியே என்ன தப்பாக புரிஞ்சுக்கட்டும். கடைசியில் பர்திமேயுவுக்கு பார்வை கிடச்சிது, அவன் இயேசுவை பின்தொடர்ந்து போனான்னு வேதம் சொல்லுது. அவன் கிறிஸ்துவை பின்பற்று நபராக மாறிட்டான். கர்த்தர்கிட்ட இருந்து அதை அற்புதமான விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா, அதை அனுபவிச்சா, நீங்களும் அவரை இன்னும் நெருக்கமாக பின்பற்றுவீங்க. ஆமேன். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.